இன்னைக்கு நாம கோதுமை மாவு வச்சு குழாய் புட்டு செய்ய போகிறோம். வழக்கமாக எல்லாரும் அரிசி மாவில் தான் குழா புட்டு செய்வாங்க. ஒரு மாறுதலுக்கு நாங்கள் கோதுமை மாவில் குழா புட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்தியானது. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப், தேங்காய் துருவல் ஒரு கப், ஏலக்காய் பொடி கொஞ்சமாக, ஏலக்காய் பொடி, சால்ட்டு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த கோதுமை மாவை இந்த வாணலியில் போட்டு நம்ம முதல்ல இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வாசனை வரும், அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அது வரையும் வறுத்துட்டே இருக்கணும், கை விடாமல் வறுக்கணும். கோதுமை மாவில் சப்பாத்தி, பூரி, தோசை இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வோம். ஒரு மாறுதலாக இந்த மாதிரி செய்து கொடுங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. இந்த மாவு வறுக்கும்போது ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வறுக்கணும். அவ்வளோதாங்க, மாவு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். இந்த மாதிரி லேசாக செவந்திருக்கும், நல்லா வாசனை வரும், அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடணும். இந்த மாவில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சர்க்கரை தான் போட்டு சாப்பிட போகிறோம், அதனால் ஏலக்காய் பொடி போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு ஆறின பிறகு நம்ம தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் மாவு ஆறட்டும். இப்போ மாவை தண்ணி தெளித்து நம்ம லேசாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளா நைஸாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். இந்த மாவு வந்து நம்ம இப்படி பிடிக்க சொல்ல இப்படி கொழுக்கட்டை மாதிரி வரணும். அதே நேரத்தில் இப்படி உதிர்த்து விட்டால் இப்படி மாவு வந்து கொட்டணும். இதுதான் வந்து சரியான பதம். இதுக்கு போதும் தண்ணி, இதுக்கு மேலே தண்ணி தெளிக்க வேணாம். பாருங்கள், இப்போ மாவு எடுத்து இப்படி பிடிக்கிறோம். அதை வந்து இப்படி உடச்சி விட்டால் அப்படியே கொட்டணும் மாவு. இதுதான் சரியான பக்குவம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம புட்டு அவிக்கிற அந்த குழாயில் போட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் மாவு, ஒரு லேயர் தேங்காய் இந்த மாதிரி போட்டுட்டு முக்கால் இது போட்டால் போதும், ஃபுல்லாக போடாதீங்க. அப்போ தான் அது வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்படி உடைச்சா நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு புட்டு. இதோட நம்ம சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்படி உடைச்சாலே அப்படியே கொட்டுது பாருங்கள். இந்த மாதிரி வரணும், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கோதுமையில் செஞ்சது ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.